பண்ண தப்புக்கு தான் தோழி கயல்விழி பலியாயிட்டாளேன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தேன்மொழி கயல்விழி வந்து தன்னை கொன்னவங்கள பழி வாங்கணும் அதுக்கு நீ உதவி செய்யின்னு கேட்டதும் செய்கிறேன்னு சொல்லி தான் உடல்ல ஹவாவிக்கு இடம் கொடுத்துட்டான். இதெல்லாம் எனக்கு பூசாரிக்கு கயல்விழிக்கு உதவி செய்ய பைத்தியமாக நடித்த அவங்க அம்மா பாக்கியத்துக்கும் தேன்மொழிக்கும் நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். பாக்கியம் ஏன் பாட்டி பௌர்ணமிக்கு முன்னாடி மூணு நாள் மட்டும் பைத்தியம் குணமான மாதிரி நடிக்குது? இந்த ஊர் ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சதுதான். பாட்டி ஏன் இந்த கொலையெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நடந்துச்சு? கயல்விழி இறந்ததும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தானே? பாட்டி கயல்விழியோட முதல் பலி யாரு சொல்ற? முதல் சாவன்னிக்கு பௌர்ணமி. நான் தேன்மொழி இல்ல, கயல்விழி. கடவுளே, என் பேச்சியை எங்க கூட்டிட்டு போறா தெரியலையே. Thank you.
அட தேன்மொழி. என்ன தேன்மொழி, இந்த நேரத்துல எங்க இருந்து வர? தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன். பாடுபட்டு சாப்பிடுற பொண்ணு நீ, பொறுப்பா இருக்கிற. ஆனா பணக்கார வீட்டு பொண்ணு இல்லாதா, கொழுப்பெடுத்து ஊரை விட்டே ஓடி போயிட்டா. எல்லாம் கலிகாலம். அது ஒண்ணு இல்ல தேன்மொழி, லதா எங்க மூணு பேர் குடும்பத்துக்கும் ஒரே பொண்ணுங்கிறதெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அதான் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டா. ஆனா நாலு பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதான கயல்விழி, அவன் எப்படி பண்ணிட்டா? கயல்விழி என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? லதாவை அந்த பாண்டி கூட அனுப்புனதே அவதானே. சொல்லி கொடுக்கற இவளுக்கு கூட்டி கொடுக்கற வேலை எதுக்கு? காதலுக்கு உதவி செய்யறது உங்க அகராதியில கூட்டி கொடுக்கறதா அர்த்தமா? அப்பட்டமா சொல்ல போனா அப்படித்தான். அப்ப காதலிக்கிறவங்களை என்ன செய்வீங்க? அதான் தேடி பார்த்தோம், கிடைக்கலையே. கிடைச்சிருந்தா என்ன செய்வோன்னு செஞ்சே காட்டியிருப்போம். ஆக கிடைச்ச கயல்வெளியை நிர்வாணப்படுத்தி துடுக்கி விட்டு அவளை தற்கொலைக்கு தூண்டது நியாயம்தான். ஆமா நியாயம்தான். என்ன நீ கயல்வெளிக்கு வக்கால் தூங்கி பேசுற? நானே கயல்வெளி தானே. நீ கயல்வெளியா? என்ன சொல்ற, புரியலையே. என்ன நல்லா பாரு மாணிக்கம். உடம்புல ஒட்டு துணி இல்லாம உருவி என்ன கதற வச்சு பத்து ஆம்பளைங்க சுத்தி நின்னு என்ன பார்த்து சிரிச்சு என்ன தற்கொலை பண்ணிக்க தூண்டுனீங்களே, அதே கயல்விழிதான். நீதான் செத்துட்டிய. உயிர் உடம்ப விட்டு மட்டும்தாண்டா போச்சு, இந்த உலகத்தை விட்டு போகல. நான் இப்ப ஆவியா வந்திருக்கிறதே, என்ன அவமானப்படுத்தி சாக தூண்டுன உங்க வம்சத்துக்கே வாய்க்கரிசி போடத்தாண்டா. நீ என்ன சொல்ற, புரியலையா? நான் உனக்கு யமனா வந்திருக்கேன். ஒண்ணு பண்ணிடாத வேண்டாம், என்ன விட்டு வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒண்ணு பண்ணிடாத, ஒண்ணு பண்ணிடாத வேண்டாம். அம்மா தேன்மொழி, தேன்மொழி என்னம்மா இது? எம்மாடி அம்மா என்னம்மா இது? ஐயோ கடவுளே, அம்மா தேனே தேனே ராசாஜி, அம்மா அம்மா தேனே எம்மாடி அம்மா என்ன காரியம் செஞ்சிட்டம்மா? ஐயோ கயல்விழி அம்மா, ஐயோ என் பேத்திய கொலகாரியா ஆக்கிட்டியே பாட்டி. எம்மாடி தேன்மொழி கொலகாரி இல்லை பாட்டி, நான் தான் குலகாரி. இதெல்லாம் எப்படி ஊருக்கு புரிய வைக்கிறது? கவலைப்படாதீங்க, நாளைக்கு பேய் அடிச்சு மாணிக்கம் இறந்தாதான் ஊர் பேசும். தேன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க பாட்டி. கயல்விழியோட பழி வாங்குற படலாம் ஆரம்பிச்சது. பாட்டி கயல்விழிதான் பழி வாங்குறான்னு ஊருக்கு எப்படி தெரியும்? மாணிக்கம் பிள்ளைய கயல்விழி கொன்ன பிறகு சந்தேகப்பட்ட சங்கரம் புள்ள மந்திரவாதிய கூப்பிட்டு கேட்க, மந்திரவாதி மந்திரத்துல பார்த்து கயல்விழிதான் கொன்னு இருக்கா, இன்னும் உங்க குடும்பத்தை சேர்ந்த பல பேரை கொல்லுவான்னு சொல்ல எல்லாரும் ஊரை விட்டு பயந்து போயிட்டாங்க. ஆனா சங்கரம்புல மட்டும் மாந்திரிகனை துணையா வச்சுக்கிட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிட்டு இங்கே தங்கிட்டான். கயல்விழிக்காக பயந்து ஊரை விட்டு போனவங்க தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊருக்குள்ள வரும்போது கயல்விழி ஆக்ரோஷம் ஆயிடுவா. அப்புறம் அவங்களுடைய பொணம்தான் மறுநாள் காலையில
ஆத்தங்கரையிலயோ குளக்கரையிலயோ கிடக்கும். இத்தனை பேரை கொன்னாலும் கயல்விழியோட கணக்குப்படி இன்னும் ரெண்டு பேர் மீதி இருக்காங்க. பாட்டி, யார் அந்த ரெண்டு பேரும்? உன் சித்தப்பா சுந்தரம் பிள்ளையும் உன் மாமா ரவியும். அவங்கள கொலை பண்ணாம விட மாட்டா. ஆனா இத எப்படியாவது நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். கயல்விழி உள்ள புகுந்து இத்தனை கொலையும் செஞ்சிருந்தாலும் ஆனா தேன்மொழி பண்ணான்னு தானே ஊரெல்லாம் பேசும். நீங்க தான் இந்த பழிபாவத்திலிருந்து தேன்மொழியை காப்பாத்தணும்ப்பா, காப்பாத்தணும். பாட்டி, நீங்க அழாதீங்க. தேன்மொழியை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. என்னமோம்மா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே கடவுள் விட்ட வழி. ஒன்னு ரெண்டு மூணு கணக்கு சரியாவே வரல. ஒழுங்கா என்னங்க ராணி, நம்ம பூதங்களா இருந்தாலும் எப்படி வியாபாரம் பண்றதுன்னு கத்துக்கிட்டு வெற்றிகரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என்ன பண்றது, எப்படி செலவு பண்றது, எப்படி என்றதுனே தெரியல. ஏங்க, நாம ஏமாந்தது போக இவ்வளவு பணம் இருக்கே, இத வச்சு நம்ம என்னங்க பண்றது? அட நீ ஒண்ணு புள்ள, இந்த பூலோகத்துல இதே பணத்துக்காக தான் மனுஷங்க லோ லோ லோன்னு அலையறாங்க. இத காகித தங்கம்னு கொண்டாடுறாங்க. இதுக்காக கொலை கூட பண்ண தயங்க மாட்டானோனு பாத்துக்க. கவலைப்படாதீங்க, நம்ம மக மூசா கிட்ட கணக்கு பாடம் கத்துக்கிட்டு அப்புறம் ஏமாறாம சம்பாதிக்கலாம். ராணி, இந்த பணத்தை சம்பாதிச்சு பூதலோகம் எடுத்துட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா அப்பா கிட்ட கொடுத்தோம்னா இந்த ஊரு ஜனங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஏதாவது செய்வார்ல? ஐயோ ராசா, வாழ்க்கையில இப்பதாங்க உருப்படியே ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க. உண்மைதாங்க, மனுஷங்க கிட்ட சம்பாரிச்சப்பனோ அவங்க கிட்டே குடுக்கறதாங்க நியாயம். அப்பா, இப்பதான் நீயும் உருப்படியான ஒரு ஐடியா சொல்லிருக்க. போதும், வாங்க. என்னடா இந்த குடும்பத்தை ஊரை விட்டு விரட்ட சொன்னே, என்ன யோசிச்சீங்க? ஏதாவது வழியோ பண்ணீங்களா? இல்லண்ண, ஊர் மக்களுக்கு நல்லது மேல நல்லது பண்ணி நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள இந்த ஊரை விட்டு விரட்டது ரொம்ப கஷ்டம்ண்ணே. டேய், அவன் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுத்தானா, என் பேர் என்னடா ஆவறது? இப்படியே இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணி வர பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறத முடிவு பண்ணிட்டானா? எனக்கு எதிராக எவனும் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கவும் கூடாது, நிக்கவும் விட மாட்டேன். அண்ணே, அங்க பாருங்க, மூசாவோட அம்மா அப்பா வர்றாங்க. அடுத்த ஊர்லேருந்து பஞ்சம் முளைக்க நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மளையே நாட்டம் பண்றாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களை வளர விடக்கூடாதா? வளரவே விடக்கூடாது. போய் உங்க வேலையை காட்டுங்க. எதுக்கு எங்களை வழி மறிக்கிறீங்க? நீங்க தான் எங்க ஊரையே மறிச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுக்கு தான். நாங்க ஒண்ணு சும்மா சம்பாதிக்கல, வேலைய கத்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிக்கிறோம். எங்கயோ இருந்து எங்க ஊர்ல இருந்து சம்பாதிச்சா நாங்க எங்க போறது? மரியாதையா பையில இருக்க பணத்தை குடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போங்க. பணம் எல்லாம் தர முடியாது. முத முதல்ல நாங்க சம்பாதிச்சு போனோம், தரலன்னா என்ன பண்ணுவீங்க? டேய், ஒழுங்கா பணத்தை கொடு. ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டல்ல, கேக்குற விதத்துல கேக்குறா. இப்ப குடு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவ? ரெண்டு பேரையும் பரலோகம் அனுப்பிச்சிருவேன். நாங்க எங்க லோகத்துக்கு போறதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம், நீ பரலோகம் அது இதுங்கறிய. அடச்சே, அவனாவது பரலோகம் அனுப்புறதாவது? அவன் மூஞ்ச பார்த்தா மூணு நாள் தூங்காத மாதிரி. டேய், இவங்கட்ட எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, போட்டு தள்ளுறா. டேய், நாங்க யாருன்னு தெரியுமா? அது தெரிஞ்சு தான் உங்களை மடக்கணும். எங்க வேற வழியே இல்ல. உங்க சக்தி என்னன்னு அவங்க கிட்ட காட்டுங்க. ஏய், உன் வீட்டுக்கார என்ன சூப்பர்மேனா? உன் சக்தியை காட்டுங்கற. அவர் சூப்பர்மேனா என்னன்னு இப்ப தெரியும் பாருங்க. ஏங்க, மந்திரத்தை பண்ணுங்க. கத்திய காணுமா, மேலே சூடு. ஏங்க, நம்ம
அப்போ நீங்க யாருன்னு தெரியாமலே அந்த ரத்த காட்டேரி உங்களை கடிச்சிருக்கு. ஆமா, ஆனா கடிச்ச பிறகு கண்டிப்பா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே என்ன கடிச்சதால அதுங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவமும் குழப்பமும் தாத்தாவை கடிச்ச பிறகு இன்னும் அதிகமா இருக்கும் பாட்டி. ஆமா, இந்த ஊர்ல நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிற முடிவுக்கு அதுங்க வந்திருக்கும். ஆமா, நான் பூதகுல பேரரசன் அதுங்க கிட்ட சொன்ன உடனே பூமியில எப்படி பூதங்கள்னு ஆராய தொடங்கியிருக்கும். அதுங்க ஆராயிற அந்த அவகாசத்தை நாம அதுங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த மனித இனத்தை பேரழிவுல இருந்து காப்பாத்திடலாம் தாத்தா. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் மூசா. இந்தாங்க சேஞ்ச், நீங்களே வச்சுக்கோங்க. ஹாய் மூசா. ஹாய் தாத்தா. ஹாய் பாட்டி. பிரியாணம்னா நல்லபடியா இருந்ததா? ஓ, நல்லபடியா இருந்தது. ஏமா, நேத்தே வரேன்னு சொல்லிருந்தா? அதுவா தாத்தா, டிராகுலாவ பத்தின லேட்டஸ்ட் சிடி ஒன்னு கிடைக்க லேட் ஆயிடுச்சு. அதான். என்னக்கா, ரத்த காட்டேரிகளை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? தெரிஞ்சதாவா? சென்னையில இருக்கிற பழைய புக் ஸ்டால்ஸ்ல இருந்து இன்டர்நெட் வரைக்கும் அலசி டிராகுலாஸ பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சிடிஸ் இதெல்லாத்துலயுமே டிராகுலாங்களை பத்தின தோற்றம், வளர்ச்சி, வாழ்க்கை, அதுங்களோட அழிவு, இதெல்லாமே அடங்கியிருக்கு. இந்த புத்தகங்களை படிச்சுட்டு இந்த சீடிங்களை பாரு, உனக்கு எல்லா உண்மையும் புரியும். இந்த டிராகுலாக்கள் நம்ம நாட்டுல உருவானது இல்ல, இதோட பூர்வீகம் இறந்தவங்களை புதைக்கிற வழக்கம் இருக்கிற மேல் நாட்டுலதான். நம்ம நாட்டுக்கு ரத்த காட்டேரியா பிற்காலத்துல அறிமுகமான இந்த வாம்பயருங்கிற டிராகுலாக்கள் 15-16 நூற்றாண்டுகள்ல மேலை நாடுகளை நடுநடுங்க வச்சிருக்கு. பொதுவா டிராகுலானா அது ஒரு உயிருள்ள பிணம். அது ராத்திரியானா தான் உடல் தோலை உரிச்சு வச்சுக்கிட்டு ரத்த வெறி பிடிச்சி அலையும். வவ்வால் மாதிரி பறந்து வரும். காத்து நுழையிற சின்ன சின்ன ஓட்டைங்கள்ல கூட அதால ஈஸியா நுழைஞ்சு போயி மனுஷங்களை கடிச்சு ரத்தம் குடிக்க முடியும். இப்படி கடிப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராகுலா குணாதிசயங்களுக்கு மாறி கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்தவங்கள புதைச்ச 3வது நாளே கடிச்ச அந்த டிராகுலா போய் புதைச்ச போனத்தை கல்லறையிலேருந்து தட்டி எழுப்பும். அப்படி ஏந்திரிச்ச போனோம் டிராகுலாவா மாறி இருக்கும். அது டிராகுலா இனத்துல போய் சேர்ந்துடும். அதுவும் மனுஷங்களை கடிச்சு ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் டிராகுலா உருவாகிற முறை. என்ன ஒரு பயங்கரம்! எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கணுமே. இந்த டிராகுலாக்களோட ஆரம்பம் என்ன? 15 நூற்றாண்டோட நடு பகுதியில இப்ப இருக்கிற ரொமேனியா நாட்டுல பிளாட் டிராகுலாங்கிற ஒரு இளவரசர் இருந்தான். அவன் சின்ன பையனா இருக்கும் போதே அவன் கண் எதிரிலேயே அவனோட அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க. அப்புறம் அவன் பெரியவனாகி அவங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள கொன்னது ஒரு தனி கதைன்னா, அதுக்கப்புறம் அவன் ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சது ஒரு தனி கதை. முடிவுல அவனோட எதிரிங்க அவனையும் கொடூரமான முறையில கொன்னு புதைச்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு புதைச்ச அவனோட செவப்பெட்டிய தோண்டி எடுத்து திறந்து பார்க்கும் போது அதுல அவனோட பிணமும் இல்ல, இருந்ததுக்கான தடயமும் இல்ல. அதே சமயம் அந்த நாட்டுல பல பேர் ரத்தம் உறிஞ்சப்பட்டு செத்து போயிருக்காங்க. அது ரத்த வெறி பிடிச்ச பிளாட் டிராகுலாவோட வேலை தானு ஜனங்க நம்பினாங்க. இதுதான் உலகத்தோட முதல் டிராகுலா உருவான வரலாறுன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு டிராகுலாஸ பத்தின மத்த டீடைல்ஸ் இந்த புக்ஸ்லயும் இந்த சிடிஸ்லயும் இருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான டிராகுலாக்களை நம்ம பூலோகத்துக்கு வந்த முதல் நாளே அழிச்சிருக்கணும் மூசா. இந்த விஷ ஜந்துக்களை பத்தி நமக்கு அப்ப தெரியாது, இப்பதானே தெரிய வந்திருக்கு. அழிச்சிருவோம். நீ போய் குளிச்சுட்டு வாமா, அப்புறமா இதை பத்தி யோசிக்கலாம். வாங்க.